வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு வார வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். உங்க பேருங்கம்மா? கலைச்செல்வி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா? ராமநாதபுரத்துல இருந்து வரோம். உங்களுக்கு எப்படி ஓங்காரக்குடியில் தெரியுங்கம்மா? ஒரு அன்பர்கள் வந்து சொன்னாங்க, நாங்கள் முதல்ல நம்பலை குடில்னு சொல்லவும், நாங்கள் ஒரு சின்ன இடம்னு நினைச்சோம். இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது மிக பிரம்மாண்டமாக இருக்குன்னு. ஐயாவுடைய ஆசீர்வாதம் முதல் முதல் கிடச்சிச்சு எங்களுக்கு. மேலும் மேலும் எனக்கு வாழ்க்கையில் நல்லபடிய குடும்பம் நிம்மதி சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நாங்கள் அன்னதானத்துக்கு பொருள் உதவி எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு வரோம். ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்கு. பார்த்தா குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத ஆனந்தமாகவும் இருக்கு. சரிங்கம்மா. ஐயாவும் முதல் முதல்ல பார்த்தப்ப உங்களுக்கு என்ன மாற்றம் தெரிஞ்சிச்சுங்கம்மா? ரொம்ப மனசு கவலையாகவும், வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தேன், ஐயாவை பார்த்ததுல இருந்துதான் எனக்கு மன நிம்மதி. இந்த இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. நீ ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறேன் நான், அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையான இது எனக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன்னா இன்னும் நாங்கள் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அது வரைக்கும் இப்போ கிடைச்சது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. நீங்கள் அன்னதானம் அருட்கஞ்சி ஏதாவது உங்கள் ஊரில் வழங்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு பதிலாக தான் ஐயாட்ட வந்து உடைய வந்துடுறது. மாதம் மாதம் வந்து ஐயாட்ட வந்து பொருள் உதவி பணமாக வந்து கொடுத்துட்டு நாங்கள் அதை ஒரு சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு வர்றோம். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியில பத்தியும் ஐயாவை பத்தியும் உங்க உறவினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கீங்க? கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். ஒருத்தர் புரிஞ்சுக்காக ஒருத்தர் சரி வந்து கூட்டிட்டு வரணும். என்னை எத்தனை பேர் சொல்லி நான் வந்தது மாதிரி நானும் பல பேர்கிட்ட சொல்லி கூட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். யாராவது இங்க வந்திருக்காங்களாம்மா? வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன சொல்றாங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒருத்தர் அன்பரை கூப்பிட்டு வந்தாரு, அவர்கிட்ட தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எனக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காங்க எனக்கு. நீங்க ஐயாவை பத்தி உணர்ந்ததா இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு புரியும் மனமா சொல்லுங்கம்மா. இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அனுபவமாகவும் இருக்கு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம்னு நான் நினைச்சேன். எல்லாத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும், சந்தோஷமும் நிம்மதியும். அவரை பார்த்தாலே மன நிம்மதியும் சந்தோஷம். அவர் கையினால் ஆசி கொடுக்கறது வந்து நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் விட்டுட்டு மேலும் மேலும் நம்ம உயர்ந்த நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. வந்தால் மனசு நிறையுது, வயிறு நிறையுது. அதுதான் உண்மையான ஒரு பக்தின்னு நான் இங்கே நினைக்கிறேன். எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லாரும் நான் சொல்கிறத ஒரு தடவை வந்து ஐயாவை பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக போவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் அரங்கர் டிவி நேயர்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.